விஜய் டிவியில் ஒளியில் பார்க்குற ரொம்பவே ஃபேமஸான சீரியல்னால் அது நம்ம நாம் இருவரம் நமக்கிற ஒரு சீரியலை தாராளமாக சொல்லலாம் ஏன்னா அந்த சீரியலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபேன் ஃபாலோ எழுந்துகிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் நாம இருவர நமக்கிற ஒரு சீரியலில் என்னை எப்படி சொல்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறவங்க பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் நீங்கள் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி எப்படி சொல்ல நம்ம காயத்ரி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுகிறதுக்காக பக்கத்தில் போய் அப்படியே நிற்கிறாங்க இவங்க அமைதியாக நிற்கிறத பார்த்த உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க என் தான் பேச வந்த எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் நம்ம காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ஐஸ் ஏற்றுக்கிட்ட என்னை மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கிற நான் அவளை விட பெரிய தப்பாக பண்ணிட்டேன் என்னை மனுச்சு ஏற்றுக்க மாட்டியா நான் உன் பொண்ணு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸு வந்து முத்ராசு கல்யாணம் பண்ணி அவளுக்கு இவ்வளோ பிரச்சனை அதேனால தான் நானும் மனமேடலில் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ வந்து மனமெடலில் இறங்கி வந்தெல்லாம் ஒன்றும் சொல்லலை நீ வந்து என் பொண்ணாக வீட்டுக்கு வந்து இவ்வளோ கேள்வி கேட்டிருந்தா நான் வந்து இப்போ தலை குளிஞ்சு நின்று உனக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்திருப்பேன் ஆனால் நீ அதே மாதிரி ஒரு பொறுக்கி பை என்ன கூட்டிகிட்டு வந்த அதனால தான் என்னால் உன்னை ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறாங்க அவன் வந்து மற்ற மாதிரி இல்லை முத்துராசு இவனும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற அம்மா சொல்கிறாங்க அது இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை என் பிரச்சனை பற்றி நீங்கள் பேசாதீங்க அவர் வந்து நல்லவர் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப நல்ல மருமையாக நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அவன் வந்து இங்கே வெட்டியாக தானே இருக்கிறான் அதுவுமே மாமனார் வீட்டில் வெட்டியாக இருக்கிறான் வேலைக்கும் போக மாட்டேங்கிறான் அவன் எப்படி உன்னை காப்பாற்றுவான் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது காயத்ரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அவர் வந்து ஒரு நல்ல மருமமான நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே தூரத்தில் இருந்து நம்ம கத்தியும் கேட்டுகிட்டு இருக்காரு அவர் அப்படியே அழுகுதுட்டுருக்காரு இந்த பக்கம் நம்ம காயத்ரி வந்து அவன் அம்மா கூட சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் நம்ம கத்தி வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாரு காயத்ரி வந்துடுறாங்க காயத்ரி வந்து கேட்குறாங்க இன்றைக்கி யாருமே சாப்பாடு உள்ள போகல தனியாக போட்டா வாங்கி சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கத்தியும் சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் அழுதுட்டுருக்கதை பார்த்துறாங்க அதுக்கப்புறம் கேட்குறாங்க என்னாச்சுன்னு இவரும் எதுவும் சொல்லாமல் சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு உடனே உண்மையு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துட்டேன் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் நீங்களே விலகி போயிருக்கணும் அப்படி மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்கவும் கேட்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அம்மாட்டை பேசலாம் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து எதையும் முழுசாக கேட்டுக்க மாட்டிங்க அதுக்கப்புறம் நான் பேசணும் கேட்கவே இல்லை நான் வந்து அம்மாட்ட என்ன சொன்னேன்னா உங்களை முழுசாக மாற்றி இங்கே இருக்கிறதுலையே நல்ல மரும நீங்கள் தாங்கன்னு நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதனால நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே சில ரொமான்ஸ் போகுது இந்த மாதிரி சில விஷயங்கள் காட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம போலீஸ் மட்டும் வாடி இவங்க ரெண்டு பேருமே முத்துல தங்கியிருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸில் போய் பார்க்குறாங்க அங்கே பார்க்கும்போது நிறைய தடைகளும் கிடைக்கிது ஒரு புக் எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து ரத்தக்கரை இருக்குது அதை எடுத்து அந்த போலீஸ்காரை வச்சுக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் அந்த தலகணை தூக்கி பார்க்கும்போது அங்கே புல்லட் யூஸ் பண்ண சில விஷயங்கள் இருக்குது அதே அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்காரங்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கிறாங்க அவரும் சொல்கிறாரு நான் தான் முத்துராஜ் சரக்கு வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவர் என்ன போக சொல்லிட்டாரு நானும் போய்ட்டேன் அவர் மட்டும் தான் தனியாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து வேஸ்டேஜில் இங்கேனு கேட்குறாங்க அதுக்கு அவரும் சொல்கிறாரு எல்லாம் வெளியே கொட்டியிருக்கேன் இவங்க வெளியே போய் அங்கே இருக்க பல விஷயங்களையும் எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபைனில் தான் அவருக்கு தெரியுது நம்ம வடிவீட்டையும் கேட்குறாங்க அங்கே இருக்க வீட்டுக்காரவங்க யாரோ துப்பாக்கி வச்சிருக்காங்களோ அப்படிமே கேட்குறாங்க அதுக்கு இவங்களும் ஆமாம் அப்படிமாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த விஷயத்தை நீங்கள் தேடுதலாக வைக்காதீங்க இது வந்து ஒரு குலைய கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படினுமாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம வடிவு வந்து கேட்குறாங்க மற்ற போலீஸ்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு இல்லை உங்கள் பையனை வந்து யாரோ கொலை பண்ணிப்பார்னு நினைக்கிறார் போல் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வடிவு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க இதோட தான் எப்படி சொல் கம்ப்ளீட் பண்ணிக்காங்க ஆனால் உண்மையாலுமே யார் முத்திராசு கொலை பண்ணிப்பாங்கிற உண்மை வந்து தெரியவே இல்லை பலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலை நம்ம கத்தி இல்லைன்னா மகா இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே இனிவரும் எப்படி சொல்லலாம் நாம கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சட்டுமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க